ஸோ வெல்கம் பை சோ இன்றைக்கி நம்மளும் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இன்க்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணால் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் மூலமாக நம்ம ரெண்டு மெத்தடில் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நம்ம மீ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ரெண்டோ ஃபைவ் ஏன்னா ப்ரொஃபைல் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைவ் என்ன ஓகேங்க பாருங்கள். ஸோ ஃபைவ் ருபீஸ் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா விட்றாதீங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நீங்கள் வந்து இன்க்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிக்கஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து இன்க்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் உள்ளே வந்தாவே நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ஸ் பண்ணுறதுன்னு. ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு மெத்தட் இந்த ஒரு கேம் மெத்தட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணோம். ஸோ ஜாயின் பண்ண நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர். ஸோ இதில் அமௌண்ட் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ஸ் பண்ணிக்கலாம். அப்போலாம் நீங்கள் டோட்டல் அமௌண்ட் நீங்கள் வந்து வித்ரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வித்ரா ஆப்ஷன் வந்ததுமே வந்து பாருங்கள் 2500 சம்திங் வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து இன்க்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு அமௌண்ட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணுற மூலமாக நம்ம வந்து இதில் வந்து இன்க்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மஸ்ட் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறது அதுக்கான ஒரு டீட்டெயில் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு சில ஆப்ஷன்லாம் இருக்குது. என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ மஸ்ட் எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட டீடெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபியூச்சர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில டீடெயில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபாலோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். ஸோ மஸ்ட் எல்லாமே ஜாயின் பண்ணுங்கள். இதோட லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நான் சொன்ன அப்ளிகேஷன்லேருந்து இதை பார்த்தீங்கன்னா லூட் ஆஃபர் வந்தாலும் ஸோ நான் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் தான் ஃபஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணா யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்கும். ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ரெண்டு லிங்க்மே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ மஸ்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ எதாவது பேமெண்ட் ப்ரூஃப் வந்தாலும் நான் சொன்ன அப்ளிகேஷனில் பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்தாலும் உங்களுக்கு நான் இதில் போட்டுருவேன். நீங்கள் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்லாம் நான் கேட்பேன் ஓகேங்களா. ஸோ கிவ் அவே ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப்லாம் இதில் தான் ஷோ பண்ணுவேன். ஸோ மஸ்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் தான் போகும். ப்ரௌசிங் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் கூட நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண ஒரு ஆப்ஷன் தான் காமிக்கும். ஸோ ஏபிகே ஃபைலாக டவுன்லோட் ஆகாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ இந்த கெட் ஸ்டார்ட்ங்கிறதுக்கு வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பைன் பண்ணிட்டு ஓடிபி என்டர் பண்ணுங்க ஓகேங்களா. ஓடிபி என்டர் பண்ண பிறகு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கனா ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் எது மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வைக்கீங்களா. ஸோ ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி தான் காமிக்கும் ஓகேங்களா. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கேலக்சி ஸ்டோரான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அப்படி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகலைன்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபைலான்னு பார்த்தீங்கன்னா வேல் ட்ரிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க ஓகேங்களா. ஸோ ஏபிகே ஃபைலாக டவுன்லோட் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. ஃபஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ள வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜ் ஓகேங்களா. ஸோ ட்ராவலுங்கிற ஏன்னா ஒரு அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் கேம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த கேம் எப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா 507 இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லெவல் ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட்டுங்க பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது 5வது லெவல் ஓகேங்களா. அதேமாரி 38வது லெவலும் ஒரு டாக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு அது வந்து டைம் ஓடிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி ப்ளே பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டே இருங்க ஓகேங்களா. இதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸில் வந்து டாக் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டே வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண ஓகேங்களா. இப்போ ஜாயின் பண்ணால் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் ஆனால் அப்கிரேட் லெவல் ஒரு டாக் வந்திருக்கா திரும்ப இப்படி ஜாயின் பண்ணுங்கள். திரும்ப இப்படி ஜாயின் பண்ணிட்டு திரும்ப இப்போ என்ன 2-2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 2 ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது அப்கிரேட் டாக் இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது அப்கிரேட் டாக் ஓகேங்களா. இது வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணால் ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணோம்னா திரும்ப 3வது லெவல் டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள். ஸோ இதை இப்போ ஜாயின் பண்ணேன்னா இதையும் இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ இதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ண பிறகு இப்போ 3 லெவல் ஓகேங்களா. ஸோ நான் 3v3 அதாவது 3v3 இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்குதா. ஸோ இது வந்து 3 லெவல் டாக்கு இதுவும் 3 லெவல் டாக்கு இப்படி தான் ஜாயின் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஜாயின் பண்ணால் அடுத்து 4 லெவல் டாக் வந்துச்சு ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை இதுமாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் உங்களுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதேமாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன லெவலில் இருக்குதோ அந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 லெவல் டாக்னா ஸோ 2 லெவல் டாக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும். ஸோ இதேமாதிரி நீங்கள் ஜாயின் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாரி போனஸுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமௌண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 5.88 இருக்கு ஓகேங்களா. இப்போதைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதே மாதிரி நீங்கள் நோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து
சூப்பராகவே எனிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பிக்கஸ்ட் ஆகிங்களா, ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து இதில் கொடுத்துருக்க ப்ராசஸ் படி நீங்கள் கரெக்டாக ப்ளே பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு டைம் இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 20 ரூபா 100 ரூபா 300 ரூபா ஸோ இந்த மாதிரி சம்திங்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எனிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பிக்கஸ்ட்டாக எனிக்ஸ் பண்ணணும்னா, ஸோ 2500 ரூபாய்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 2500 ரூபாய்க்கும் நீங்கள் எடுக்கணும்னா கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா கேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு கேம் தான் ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு இதில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாகை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் பேமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100% இன்ஸ்டன்ட்டாகவே கொடுத்துருவாங்க. இதோட ரிவ்யூ நான் பார்த்தேன், ஸோ அதனால தான் உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்போ அப்லோட் பண்ணுறேன் கைஸ். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ளே பண்ண இந்த கீழே கொடுத்துருக்க காயின்ஸ் கொடுத்துருக்காங்களே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் லெவல் டாக்கை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வர வைக்கணும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செகண்ட் அப்கிரேட் டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாக்ஸில் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கூட கிடையாது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வரும், ஃபோர்த் வரும், ஃபிஃப்த் வரும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதையும் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் ஜாயின் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இன்னும் கூட அட்வான்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை கூட நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இதை ஜாயின் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா டாக் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இப்போதும் பாருங்கள். ஸோ இங்கே உங்கள் ஒரு 6 லெவல் டாக் இருக்குது, இங்கே ஒரு 6 லெவல் டாக் இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஷோர்னு காமிக்குதா லிமிட் மணி மேக்கிங் டாக்னு ஓகேங்களா. ஸோ இப்போயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். இதேமே நம்ம கொடுத்தோம்னா இந்த டைம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வரும் ஓகேங்களா. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் லெவல் டாக் வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம வேல்ட்டில் பார்த்தோம்னா, ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் முடிக்கணும் ஓகேங்களா. ஸோ லெவல் முடிச்ச பிறகு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ எப்படினா, ஸோ என்ன எனக்கு வந்து அமௌண்ட் ஏன் ஆட் ஆகலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த லெவல் முடிச்சுட்டோம் கேம் குள்ள வந்துருங்க. கேம் குள்ள வந்து பாருங்க, இங்க வந்து டைம் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா. சோ இந்த பத்தின இங்க ஒரு டைம் ஓடிட்டு இருக்கு. இங்க ஒரு டைம் ஓடிட்டு இருக்கு. 11 அதுக்கப்புறம் 8 ஒன்று ஓடிட்டு இருக்கு ஓகேங்களா. இது நம்ம கிளிக் பண்ணோம்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் முடிஞ்ச பிறகு நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு 8 மினிட்ஸ் இருக்கு, இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மினிட்ஸ் இருக்கு. இந்
இதே மாதிரி நம்ம அடுத்த ஏன்னா 8th லெவலுக்கு போகும்போது அந்த டாக்கை சேர்க்கும்போது பார்த்தோன்னா ஸோ அதுக்கு ஒரு தனியாக மினிட்ஸ் ஓடும் ஓகேங்களா, அது முடிஞ்ச பிறகு அதுக்கு அமௌண்ட் வரும். ஸோ இப்படி தான் ப்ரோ ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன நல்லா தெளிவாகவே நான் சொல்லிட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே பேமெண்ட் கொடுக்குறாங்க, அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ மஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், லிங்க் டச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்ததுமே நான் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ நான் டெலிகிராம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ டெலிகிராம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாயின் பண்ணிங்க, அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா, அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், ரெண்டு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கருத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.